நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு தான் எல்லாம் தெரியும், என்னை விட சட்டத்தில் வந்து அச்சிக்கு ஆளே கிடையாது, நானும் ஒன்றுக்கு ரெண்டு டேவர்ஸ் பார்த்தவன், என்கிட்ட கேள்ற தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தை பற்றி, என்கிட்ட கேள்ற தமிழ்நாட்டோட வரலாறை பற்றி, எந்தெந்த முதல்வர் யார், எப்படி என்ன, எங்கள் அப்பா யார், எங்கள் சித்தப்பா யார் அப்படின்னு சொல்லி தன் வாயாலேயே ஒரு பர்டிகுலர் ஊரை பற்றி பேசி இப்போது அரெஸ்ட் வாரண்ட் வரைக்கும் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன். நீங்களாவது உங்களை வந்து உங்கள் மேலே உள்ள தப்பை சொல்கிறவங்க மேலே வந்து கேஸ் போட்டீங்க ரைட்டா? ஆனால் இப்போ சம்மந்தமே இல்லாமல் இந்த பிரச்சனையில் உங்கள் வாய் உதார விட்டு நீங்கள் இப்போ மாட்டிக்கிட்டீங்களே வனிதா அவர்களே, என்னென்னு தெரியுதா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க ஜூம் ஆப் மூலமாக. அப்போது வந்து ரொம்ப கட்சியாக, நான் யார் தெரியுமா, நான் ரொம்ப போல்ட் லேடி, சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோரணையிலேயே அங்கேயும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், எங்கள் ஊர் தஞ்சாவூர், நான் தஞ்சாவூருக்காரி, எங்கள் தஞ்சாவூரில் வந்து ஆம்பளைங்க முக்கால்வாசி பேருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு பொண்டாட்டிக்கு மேலே தான் இருக்கும், ரெண்டு ரெண்டு பொண்டாட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்களுடைய கலாச்சாரத்தை பற்றி ரொம்ப கொச்சையாக பேசி அதனால் அவங்க ஹர்ட் ஆகி அங்கே உள்ள சில அரசியல்வாதிகள் வனிதா மேலே இப்போது ஒரு ரிவீட் அடிச்சிருக்காங்க. இவங்க எங்களுடைய மனசை புண்படுத்திட்டாங்க, மற்ற ஊர் மக்கள் முன்னாடி எங்கள் ஊரை தரக்குறைவாக பேசிட்டாங்க, அதனால் இவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும். எப்படி தக்க நடவடிக்கை எடுக்கணும்? ஸோ கான்ட்ரவர்சி அப்படின்றது வந்து நீங்களாக தான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கிறீங்க உங்கள் லைஃப் ஃபுல்லாக. ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் திருப்பி திருப்பி எல்லாருமே சொல்கிறத தான், சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம வனிதா இப்போது மறுபடியும் சொந்த காசில் ஒரு சூனியம் வச்சுருக்கிறாங்க. அதாவது இந்த விஷயம், அதாவது தான் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் டிஆக்டிவேட் பண்ண ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு வேக வேகமாக ஓடி வந்து பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிறாங்க நம்ம வனிதா அவர்கள். ஸோ பஜாரின்னு சொன்னாச்சு, அடுத்து சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சு, இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க? அதாவது ஆரம்ப காலத்திலேருந்தே இவங்களுக்கும் இந்த கான்ட்ரவர்சி அப்படின்றதுக்கும் பார்த்திங்கன்னா ஏலம் பொருத்தம் போல இருக்குது, அதாவது பயங்கரமான கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்குது. ஸோ அந்த கெமிஸ்ட்ரி இன்னும் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வந்து முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒருத்தங்க மேலே பொய்யா வந்து கஞ்சா வியாபாரி பிராத்தல் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுக்க, அது இப்போ உங்களுக்கே பூமராங் பூம் அப்படின்ற மாதிரி வந்து நிற்குது. இது சாதாரணமாக கிடையாது, அதுவும் அரசியல் பின்னணிலாம் வச்சு போகுது அப்படின்னு சொன்னால் வேற லெவலில் ஃபன் பண்ணுவாங்க, பங்கம் பண்ணுவாங்க. நாங்கள் வேடிக்கை பார்க்குறோம், அதுக்கும் இங்கே வந்து நாங்கள் வந்து எங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுவோம். ஸோ அதான் சூரியதேவி மேலே பொய்யாக ஒரு விஷயம் இஷ்யூ பண்ணிங்க இல்லையா, அவங்க கஞ்சா வியாபாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்கள் ஆட்களை வச்சே சில பல ஜிம்பளக்கா ஜிம்பளக்கா பண்ணிங்க இல்லையா, அது எல்லாத்துக்கும் தான் இப்போது கடவுள் உங்களுக்கு ஒரு கூலி கொடுத்துருக்கிறார். இன்னும் புத்தி வராது, நான் இப்படி தாண்டா பேசுவேன், இப்படி தாண்டா பேசுவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் கடவுளால் கூட உங்களை காப்பாற்ற முடியும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸில் வீடியோஸை ஒன்று ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேடம், கஸ்தூரி மேடம், அதுக்கப்புறமா சூர்யாதேவி, அப்புறமா நம்ம ரவிச்சந்திரன் இவங்கெல்லாம் வந்து ரவீந்திரன் இவங்கெல்லாம் வந்து சீன்குள்ளேயே வரலாம், ஆட்டோமேட்டிக்காக அது வேறு மாதிரி கொண்டு போயிடுவாங்க. அவங்கள செய்க பெருசாக செஞ்சுருக்காங்க.